வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நீங்கள் வலிமை குன்றி இருக்கும்போது உங்களை வந்து சாதாரண ஆள் கூட ஏறி மதிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கெஜ்ரிவாலுடைய பேச்சு, மோடிக்காக நான் பிரச்சாரம் செய்ய தயார், அவர் இதை பண்ணுங்க. அதையும் தாண்டி டெல்லியில் சட்டம் ஒழுங்கு, அதாவது உள்துறையின் கீழ் அமித்ஷா அவர்களின் கீழ் வந்து சட்டம் ஒழுங்கு இருக்குது. டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய டெல்லியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குது. பிப்ரவரி 2025 தேர்தல் நடப்பதற்கு இன்றைக்கே கெஜ்ரிவாலுடைய பேச்சு, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹரியானா காஷ்மீர் இதில் மோடியோடைய இமேஜ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு மீண்டும் மோடியை சீண்டியிருக்கார். இந்த லோக்கா அதாலத் அப்படிங்கிற கூட்டத்தில் இன்றைக்கி கலந்துக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஆம் ஆத்மி அப்படிங்கிறது தேர்தலுக்கு தயாராகிடுச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே இருக்க ஒவ்வொரு வீடு வீடாக போய் டோர் ஸ்டெப் கேம்பெயின், ஏன்னா பிஜேபி திக்குமுக்காடி இருக்குது. ஏன்னா இப்போ ஹரியானா தோக்க போகிறாங்க, காஷ்மீர் தோக்க போகிறாங்க, ஜார்க்கண்டில் ஓரளவுக்கு ஜெயிக்கிற நிலைமை இருக்குது, மகாராஷ்டிரா கண்டிப்பாக தோற்றுருவாங்க. அப்போ மூணு ஸ்டேட்டில் தோத்தா மோடியோடைய இமேஜ் வெகுவாக குறையும், டெல்லியில் 70 தொகுதியிலையும் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு எப்படி இருக்குன்னு தெரியல. முதல் தடவை இதே மாதிரி தான் நின்னார், ஜெயித்தார். அதுக்கப்புறம் சிறைக்கு போனதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஜெயிக்குது 7 சீட்டுமே, காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து நின்று ஜெயிக்க முடியல. ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு வந்தால் மக்கள் கெஜ்ரிவாலை விருப்பப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெஜ்ரிவாலை இந்த தடவை அடித்தே ஆகணும் அப்படிங்கிறதுல பிஜேபி ரொம்ப உறுதியாக இருக்குது. ஏன்னா அங்கே காங்கிரஸ் ரொம்ப வலிமை குன்றி இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் இப்போ ஆம் ஆத்மி எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் இன்றைக்கி பிஜேபியா ஆம் ஆத்மியா அப்படிங்கிறது தான் களம் டெல்லியில். ஆனால் என்ன சிக்கல்னா, டெல்லியில் மோடி பவரில் இருப்பாரா இல்லையான்னு தெரியாத போது நடக்கக்கூடிய தேர்தல் இது. ஏன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரிக்கும் போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மகாராஷ்டிரா எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ மோடியுடைய சேர் ஆட்டம் கண்டுட்ருக்க நேரம், மோடி ரொம்ப ஆட்ட முடியாது கெஜ்ரிவாலை. அப்போ கெஜ்ரிவாலுக்கு கொஞ்சம் எழுந்து மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் கெஜ்ரிவாலுடைய பேச்சு, திருடன் திருடன் என்ன சொல்கிறாரு மோடி, யார் திருடங்கிறது காலம் பதில் சொல்லும், நான் நேர்மையானவன், மக்கள் எனக்கு நேர்மையான தீர்ப்பை தருவார்கள்னு இன்றைக்கி பேசியிருக்கார். தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடிக்கு எல்லா பக்கமும் கேட்டு போடுற மாதிரி, ஒரு பக்கம் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க போய் பிஜேபியை டோட்டல் டேமேஜ், சரி ஓரளவுக்கு ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மேற்கு வங்காளத்தில் இப்படி ஒரு தோல்வி, தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம் அடித்து விரட்டியாச்சு. சரி மத்திய பிரதேசம் ஓரளவுக்கு வாய்ப்பு கொடுத்தது, ஆனால் அவங்க பெரிதும் நம்பிட்டு இருக்கக்கூடிய யூபி வாய்ப்பு கொடுக்கல. இப்போ ரொம்ப ரொம்ப நம்பிட்டு இருக்கிறது பண ரீதியாகவும் கௌரவ ரீதியாகவும் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஹரியானாவும் முக்கியம், 10 வருஷம் அப்படிங்கும்போது இன்னொரு தடவை பண்ண ஹேட்ரிக். இப்போ ஒன்று யோசனை பாருங்கள், இந்த தடவை ஹரியானாவில் மட்டும் ஜெயிஸ்டார்னு வச்சுக்கோங்களேன், ஹேட்ரிக் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மோடியுடைய புகழ் பாருங்கள். மோடியும் நீங்கள் ஒரே செவ்வாய்க்கிழமை மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்களேன், மோடி மட்டும் ஹரியானாவில் ஜெயிச்சிட்டார்னா இந்தியாவை ஒரு ரெண்டு ஆக்கிடுவாங்க பார்த்தீங்களா. நாங்கள் சொன்னோம்ல விஸ்வகுரு மோடிஜின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தான் அன்றைக்கி. ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க, அதுக்கார விஷயம். ஹேட்ரிக் அதுக்கு தான் போராடிட்டாங்க, முடியல. எவ்வளோதாங்க பண்ண முடியும், நீங்கள் ஓட்டிங் மிஷினை பண்ணாலும் சரி எதை பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ண முடியும். இப்போ சப்போஸ் வந்து பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா பிஜேபிக்காரனே நம்ப மாட்டாங்க, பிஜேபி ஜெயிச்சிருச்சா தோக்கிற கட்சி எப்படிங்க ஜெயிக்கும், அது 20-30 சீட்டுக்கு மேலே தேராதே. எல்லா கருத்துக்கும் இப்போ அந்த மாதிரி தானே வருது, அப்புறம் எப்படி மாறும். அப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி, இப்படி தொடர்ந்து இடி இறக்கி கொடுக்குற நேரத்தில் மோடியோட இமேஜ் சுருங்கிக்கிட்டே போகுது. மோடி இமேஜ் நல்லா வந்தால் டெல்லியை கொஞ்சம் வேகமாக கேப்சர் பண்ணுவாங்க, ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும் தொண்டர்களுக்கு, இப்போ என்னாச்சுன்னா சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் கெஜ்ரிவால் கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார், இந்த தடவை நம்ம வரலைன்னா காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா பஞ்சாபில் ஒன்று தான் ஆட்சியில் இருக்கோம், டெல்லியில் ஓட்டிகிட்ருக்கோம், நம்ம அடுத்து வந்தோம்னா பார்த்தீங்களா மக்கள் எனக்கு வாய்ப்பு தந்து விட்டார்கள், நான் முதல்வராக கூட தொடர்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோத்துட்டார்னா பார்த்தீங்களா நீங்கள் திருடன்கிறத மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு மோடி சொல்லிடுவார். அப்போ கெஜ்ரிவாலுக்கு ஒரு டென்ஷன், மோடிக்கும் ஒரு டென்ஷன். ஏன்னா கெஜ்ரிவால் ஜெயிச்சார்னு வச்சுக்கோங்களேன், என்ன திருடன் சொன்னீங்களே யார் திருடன் மக்கள் சொல்லிட்டாங்கன்னு அவர் சொல்லுவார், இல்லைன்னா இவர் சொல்லுவார், இந்த ரெண்டு பேருக்கும் டென்ஷன். காங்கிரஸுக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் காங்கிரஸ் பெருசாக அங்கே ஸ்கோர் பண்ணாது, ஒன்றும் இல்லை ஆள் இல்லை. அப்போ கெஜ்ரிவால் என்ன நினைக்கிறார், இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, ஐயா மோடி அவர்களே உங்களுக்கு 75 வயசு செப்டம்பரில் முடியுது, இன்னும் 1 வருஷம் டைம், இந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஆள்ற 22 ஸ்டேட்டில் எலக்ட்ரிக் மின்சாரத்தை ஃப்ரீயாக கொடுங்க, நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண ரெடிங்கிறார். ஏன்னா டெல்லியில் மின்சாரத்துக்கு சப்சிடி கொடுத்துருக்காரு, அதுவும் இல்லாமல் குறிப்பிட்டத்தக்க மின்சாரம் இலவசம் யார், கெஜ்ரிவால் கொடுத்துருக்காரு.
கெஜ்ரிவால் தொடர்ந்து ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறார்னா கொஞ்சம் யோசனை பாருங்களேன். டெல்லி மாதிரி படித்த மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒருத்தர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா படித்தவங்க 1008 கேள்வி கேட்பாங்க, அவன்கிட்ட அவனை திருப்திப்படுத்துறதே முடியாது. படிக்காத மக்களை திருப்திப்படுத்திடலாம். இன்னொன்று கொஞ்சம் கருணையும் பார்ப்பாங்க, பரவாயில்லப்பா நம்ம ஆளுப்பா அப்படிம்பாங்க. இந்த படித்த மக்கள் இருக்காங்க, அடுத்த நிமிஷம் மாற்றி போட்டுருவான். ஏன்னா அவன் எப்பையும் புக்கும் கையுமா இருக்கிறது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இதுலேயே வாழ்வாங்க. அவங்க வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரி தொடதுக்கெல்லாம் குறை. அவங்கக்கிட்ட நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுங்க ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3 தடவை ஒருத்தர் ஜெயிக்கிறார் அப்படின்னா கெஜ்ரிவாலோட பெரிய சாதனை தான் அது. அவங்களுக்கு தெரிஞ்சு 3வது டைம், ஃபஸ்ட் டைம் கவுத்து விட்டாங்க, 2வது டைம் வந்தால் 3வது டைம். அப்போ இந்த அளவுக்கு அவர் போராடி வந்துட்டு இருக்கும்போது கட்சியை வேறு இந்த அளவுக்கெல்லாம் வச்சு ஓரளவு ஏதோ அடுத்த ஸ்டேட்லலாம் ஜெயிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது பிஜேபி தூக்கி உள்ளே போட்டு அவர் கனவுல மண்ணடி போட்டுச்சு. எம்பி சீட்டாவது ஜெயிக்குன்னு பார்த்தா எம்பி சீட்டில் தேடுற மாதிரி ஒன்றுமே இல்லை, பஞ்சாப்லேயே ஒன்றும் இல்லை, டெல்லி சுத்தம் அவுட்டு. அப்போ அவருடைய கனவு அடிபட்டு போச்சு. சார் சிஎம் இருக்கலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இதுக்கு நடுவில் ஆதிசி வந்து பக்கத்தில் ஒரு சேர் போட்டுட்டாங்க. எது அந்த சேரில் உட்காந்துட மாட்டாங்களா யார், கெஜ்ரிவால் உட்காந்த சேரம். இதை மக்கள் இங்கே எப்படி பார்ப்பாங்க தெரியுமா, ஏமா நடிக்கலாமா, ஓவராக நடிக்கிறீங்க. இதெல்லாம் மக்கள் வந்து ஆம் ஆத்மி இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு படித்தவர்கள், ஒரு எஜுகேட்டடாக இருக்காங்க, ஒரு நல்லா பண்ணுவீங்கன்னு மக்கள் அப்படி தானே உங்களை ஓட்டு போடுறவங்க. யார் உங்களை ஓட்டு போடுறவங்க? படிப்பறிவு இல்லாத மக்களாக எல்லாம் தெரியும். அவங்க நினைப்பாங்க, யோ நடிக்காதையா, அதாவது ஆதிசி வந்து கெஜ்ரிவாலுக்காக பக்கத்தில் சேர் போடுறாங்களாம். இதெல்லாம் வந்து பரதன் காலத்துலேயே முடிஞ்சிருச்சுங்க. ராமருடைய பாதத்தை ஏதோ பாதை செருப்பை எடுத்து வைத்து ஆட்சி பண்ணார், அதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறீங்களான்ருவாங்க. இப்போ இன்றைக்கு இளையத்தலைமை அதாவது தேவையெல்லாம் டூ மச்சாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த அம்மா. அது நம்மளுக்கு தெரியுது. நமக்கு என்ன பயன்னா மறுபடி ஒரு சாம்பை சோரன் ஆயிடக்கூடாது அந்த அம்மா. ஏன்னா அதிகாரம் எல்லாத்தையும் கண்ணை மறைச்சிரும், அமைதியாக இருப்பாங்க. ஒரு நல்ல யோசனை பாருங்கள், அதிசி அப்படியே இருந்துட்டு அடுத்த தடவை தேர்தலில் பெரிய அளவுக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கு, ஆம் ஆத்மி ஜெயிச்சிருச்சுன்னா சொல்ல முடியாது அதிசியால் தாங்க ஜெயிச்சது. இப்போ என்ன சீட்டு, 70 சீட்டில் 62 ஆம் ஆத்மி, 8 தான் பிஜேபி. ஒரு வேளை வரக்கூடிய தேர்தலில் ஒரு 65 ஆம் ஆத்மி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தரை கிளைப்பிடுவான் இல்லை யாரோ ஒருத்தர் எழுதுவான். அதிசி இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு கெஜ்ரிவாலோட பெரிய தலைவர் ஆகிட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஆசைங்கிறது யாருங்க, மனுஷனை யாருங்க விட்டது? சார் நம்மளும் ஒரு தலைவர் ஆகிட்டோமோ, அப்போ பிளவுகள் தவிர்க்கவே முடியாதுங்க. ஒரு கத்தியில் ஒரு வாள் தான் இருக்கணும். கெஜ்ரிவாலுக்கு இன்னும் உச்சநீதிமன்றம் அந்த இதை வந்து திருத்தலை. நமக்கு என்ன சந்தேகம், கெஜ்ரிவால் பண்ண தப்ப என்ன? உச்சநீதிமன்றம் சொன்னி நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுது, அது அங்கே இருக்க மக்களுக்கு தெரியாதா? ஏன்பா நீ ரிசைன் பண்ணுறது யோக்கியமானது, அப்பயே ரிசைன் பண்ண வேண்டியது. அதனால் கடைசி நேரத்தில் ரிசைன் பண்ணுறது, உங்களை வந்து செக்ரட்டரியேட் போகக்கூடாது, கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுறது வந்து மக்கள் பெருசாக அதனுடைய க்ரெடிபிலிட்டி போயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எப்படி திமுக ஆப்போனன்ட் இல்லையோ அந்த மாதிரி இந்த பக்கம் கெஜ்ரிவால் இந்த பக்கம் மோடி ரெண்டு பேரில் பார்க்குறாங்க. அப்பா கெஜ்ரிவாலே பெஸ்ட்டுப்பா மோடிக்கு. சரி அப்போ என்ன முதல்ல போன தடவை 7 சீட் எப்படி ஜெயிச்சது? எல்லோரும் ஒன்றுனா மோடி ஏதோ பண்ணுவார். இன்னொன்று குறிப்பாக காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை, அதாவது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் நிற்கிது. இது வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மியை திட்டுறது, ஆம் ஆத்மி காங்கிரஸை திட்டுது, ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாங்க. என்ன ஆகும், இவங்க அவங்களுக்கு ஓட்டு போடல, அவங்க இவங்களுக்கு ஓட்டு போடல, மொத்தமாக பிஜேபியில் 7 சீட் ஜெயிச்சிருச்சு. அதனால் உஷாராகி இப்போ தனியாக நிற்கிறாங்க, அதில் டெல்லியில் தனியாக நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கெஜ்ரிவாலுடைய பேச்சு இன்றைக்கி பேசுகிற பேச்சை வச்சு பார்க்கறது ஒன்று தெரியுது, தேர்தலுக்கு தயாராகி விட்டது ஆம் ஆத்மி. இது நல்ல மூ தான். ஆம் ஆத்மி என்ன நினைக்குது, டபுள் இன்ஜின் சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்னீங்களே, அவர் சொல்கிறாரு டபுள் இன்ஜின் சர்க்கார் நினைக்கல, ஹரியானாலையும் காஷ்மீர்லையும் நீங்கள் தோக்க போகிறீங்க, வரக்கூடிய ரிசல்ட் அப்படி தானே இருக்குது. அதாவது காங்கிரஸுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாராம், ஏன்னா காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது அவருக்கும் தெரியும். ஏன்னா அவர் இது வந்து டெபாசிட் போகுது. அப்போ அவரும் சொல்கிறார் பரவாயில்ல 2 ஸ்டேட்டில் தோக்க போகிறீங்க, 3வதாக எங்கள் ஸ்டேட்லேயும் தோக்க போகிறீங்க அப்படின்ட்டு அவர் கண்டபடி, அதாவது மோடியுடைய இன்றைக்கி டெல்லியில் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்குதுங்கிறத தாண்டி முக்கியமான இடத்த கைவிக்கிறது என்னென்னா, ஏற்கனவே எல்லோரும் சொன்ன மாதிரி 75 வயசு ஆகிடுச்சு மோடிக்கு, செப்டம்பரோட 75 முடிவு போகுது, எப்போ மோடி ரிட்டையர் ஆக போகிறீங்க, ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கிறார். இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ கெஜ்ரிவால் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்கிறது? கெஜ்ரிவால் சொன்னார்னா 22 ஸ்டேட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கொடுங்க அப்படின்னா அது கூட பதில் சொல்லலாம், உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் முதல்ல கொடுங்கன்னு ஏதோ ஒன்று கேட்கலாம். ஆனால் அடுத்த செப்டம்பரோட 75 வயசு ஆகிடுச்சு நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்களாமேன்னு கேட்டால் இதுக்கு யார் ரியாக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த மேட்டர் இப்போ கெஜ்ரிவால் பேசுகிற மேட்சருக்கு யாராவது ரியாக்ட் பண்ண முடியுமா? யாராவது ஒருத்தர் இல்லைங்க 75 வயசில் ரிட்டையர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை ரிட்டையர்ட் ஆயிடுவான்னு சொல்லுவாங்களா? ஏன்னா இந்த சட்டத்தை போட்டதே மோடி தான்.
முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி நிறைய பேர் இந்த சட்டத்தை வச்சு தான் காலி பண்ணார். இப்போ அவருக்கே பிரச்சனை ஆகுது. அடுத்த செப்டம்பரோட 75 வயசு முடியுது. 75 வயசு முடியும் போது கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஹரியானாவில் பவரில் இல்லை, காஷ்மீரில் பவரில் இல்லை, மகாராஷ்டிராவில் பவரில் இல்லை, டெல்லியில் பவரில் இல்லை, இன்னும் 2-3 மாநிலங்கள் அடுத்து வரப்போகுது. இதெல்லாம் பிஜேபிக்கு எந்த விதமான குடைச்சலை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்குள்ள சேர் நிலையில் தொடர்ந்து மோடி அசர நேரத்தில் அடிப்பாங்கிற அந்த மாதிரி கெஜ்ரிவால் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். டெல்லியில் இருக்கக்கூடிய 70 தொகுதிகளை வளைக்கிறதுக்கு வேலையை பார்த்துட்டாங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்களா அவங்க? அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டோர் ஸ்டெப் காப்பே, ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஐயா நம்ம வாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம், மோடி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார், எங்களை எங்களுக்கு அடுத்து நீங்கள் ஆதரவு கொடுங்க, இதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம். பெருசாக டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெருசாக ஒன்றும், அதாவது என்னென்னா நிறைய ஊழல் பண்ணுறாங்க, மக்களுக்கு நிறைய நஷ்டத்தை விளைவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணம், ஆம் ஆத்மி மேலே ஒரு கோவம் இல்லை டெல்லி மக்கள்கிட்ட யார் கேட்டாலும், அது ஒரு ஆம் ஆத்மிக்கு ஒரு சிறப்பு தான். ஆனால் என்னென்னா இந்த மதுபான கொள்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கு நடக்காமலாம் அவன் பழி வாங்கலன்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று ஆம் ஆத்மிக்கு ஒரு சிக்கல். ஆனால் டோட்டலாக கால்குலேஷன் பண்ணால் மோடியாக கெஜ்ரிவாலானா மக்களுடைய விருப்பம் கெஜ்ரிவால். ஏன்னா மோடி வலிமையாக இருக்கும்போதே வரலை, இப்போ வலிமையை குண்டிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஹரியானாலேயும் காஷ்மீர்லேயும் தேர்தல் சாதாரண மக்கள்கிட்ட எடுபடுதோ இல்லையோ, டெல்லி மக்கள்கிட்ட எடுபடும். ஏன்னா யோசிக்கிறாங்கள்ல அவங்க, அவங்கெல்லாம் அந்த புள்ளி விவரம் இதெல்லாம் பார்க்குறவங்க, ஓ ஹரியானாவிலேயே வரலையா மோடி, காஷ்மீரில் வரலையா மோடி, மகாராஷ்டிராவில் மோடி வரலையா, அப்போ மோடியோடைய இமேஜ் போயிட்டுருக்குங்கிற ஒரு பர்செப்ஷன் அவனே வந்துடுவாங்க. டெல்லி மக்கள் மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படின்னா, ஓடுற குதிரை மேலே தான் காசு கட்டுவாங்க, ஓடுற குதிரை மேலே தான் ஜெயிக்கணும், ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரி, கெஜ்ரிவாலுக்கே ஒரு தடவை போடுவோம். அதனால் இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி ஹரியானாவில் காஷ்மீரில் வாங்கக்கூடிய அடி அந்த ஒரு ஸ்டேட்டை மட்டும் பாதிக்காது, பல ஸ்டேட்டை பாதிக்கும். அதற்கு ஒரு உதாரணம் கெஜ்ரிவாலுடைய இன்றைக்கி பேச்சு. கெஜ்ரிவாலுடைய கட்சிக்காரங்களும் நம்ம சாதாரண விடக்கூடாது, நல்லா களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு என்ன பிரச்சனை, அடுத்து வரலன்னா கட்சி மூட்டு போயிட வேண்டியதான். அதனால் அவர் இப்போ இவ்வளோ இந்த அந்த அந்த இன்றைக்கி ஜனதாக்கி அதாலத்தா இந்தியில் அந்த இதை தொடங்கிட்டார். இப்போ ஒவ்வொரு நைட்டுகளையும் டோர் ஸ்டெப் கேம்பெயின், அதுவும் இல்லாமல் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள்னு இந்த ஒரு 3 மாதம். இது என்னென்னா மோடியோ அமித்ஷாக்கோ மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த கவலை இவருக்கு, கெஜ்ரிவாலுக்கு அது கூட இல்லை. முதலாவது முதல்வராக இருந்தார், டென்ஷன். இப்போ முதல்வரே இல்லை, முழுக்க முழுக்க கவர்னர் டெல்லியில் ஜெயிக்கிறத பற்றி தான் தொடர்ந்து நம்ம சொன்னோம். மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறதுக்கு காரணம், உத்தவுக்கு ஜெயிச்சே அவனு எல்லாம் கட்சி போயிடும், சரத்பவருக்கு ஜெயிச்சே அவனு எல்லாம் அவங்க பொண்ணு அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த கட்சியை கொடுக்க முடியாது, அஜித் பவர் எடுத்துகிட்டு போயிடுவார். உயிர் போகிற பிரச்சனை, அதனால தான் ஜெயிக்கிறாங்க. ஹரியானாவில் காங்கிரஸ் ஏன் ஜெயிக்குதுன்னா உயிர் போகிற பிரச்சனை, மோடியை ஓரளவுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் கொண்டு வந்துட்டோம். சோனியா காந்தி சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஹரியானா, காஷ்மீர், ஜார்க்கண்ட், அப்புறம் நம்ம இது மகாராஷ்டிரா இதில் தோக்கடிச்சிங்கன்னா மோடி பயப்பட ஆரம்பிச்சிருவார், கவுள ஆரம்பிச்சிருவான்னு சோனியா காந்தி சொன்னது உண்மை. இதெல்லாம் கவுந்து டெல்லியிலையும் கவுந்துட்டார்னா கண்டிப்பாக 5 வருஷம்லாம் கவர்மெண்ட் தாங்காது, எப்போ வேணாலும் கவர்மெண்ட் தொடங்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.